அனைவருக்கும் வணக்கம். நாம் மாணிக்கவாசகர் பெருமானால் அருளி செய்யப்பட்ட திருவாசக பாடல்களை அவ்வப்போது பார்த்து வருகிறோம். திரு அண்டப்பகுதி என்பதிலே கடந்த பதிவிலே சில வரிகளை பார்த்திருந்தோம். தான் கொண்ட அன்பின் காரணமாக எம்பெருமான் ஈசனுடைய பெருமைகளை பற்றி மாணிக்கவாசகர் பலவாறாக புகழ்ந்து தன்னுடைய பாடல் வரிகளிலே கொடுத்திருக்கிறார். பக்தி என்பது ஒருவனை பக்குவப்படுத்துகிறது. ஈசன் மீதான பக்தி ஒருவனை பக்குவப்படுத்தி தூய்மையானவனாக மாற்றுகிறது. தூய்மை பெற்றிருக்கக்கூடிய ஒருவனுடைய மனதில் மாத்திரமே உண்மையான ஈசனுடைய ஆற்றல் என்பது வந்து பொருந்தி இருக்கும். இதுபோன்ற மகா பெரியவர்களுடைய பாடல்களை வாசிக்கும் போது இயல்பாகவே நம்முடைய மனம் கரைந்து போகிறது. இன்றைய பதிவிற்கான பாடல் வரிகளை பார்க்கலாம். அனைத்தனைத்து ஔவையின் அடைத்தோன் அகதொன்று முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேர் இல்லோன் தானே காண்க ஏன தொல்லையர் அணிந்தோன் காண்க காணப்புலி உரி அறையோன் காண்க நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. எம்பெருமானுடைய திருவுருவத்தை பற்றி இங்கே மாணிக்கவாசகர் பலவாறாக புகழ்ந்து வர்ணிக்கிறார். அனைத்தனைத்து ஔவையின் அடைத்தோன் சகல உயிர்களுக்குள்ளாகவும் தன்னை பொருத்தி கொண்டிருக்கக்கூடியவர் எம்பெருமான் ஈசன். எல்லா உயிர்களும் ஈசனுடைய சிறிய துளியை உள்ளிலே வாங்கியே உடல் கொண்டிருக்கின்றன என்பது மாணிக்கவாசகர் பெருமானுடைய கருத்தாகிறது. அவர் எல்லோருக்கும் முன்னோராகவும் மூத்தவராகவும் இருக்கிறார். முழுமை பெற்ற யோகியாக இருக்கிறார். இந்த உலகத்திலே எத்தனையோ சித்தர்கள், யோகிகள், மகான்கள், முனிவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோருக்குள்ளும் முழுமை பெற்ற யோகியாக இருப்பது எம்பெருமான் ஈசன்தான். அவரே ஆதி யோகி. அவரே இதுவரையிலும் அறியப்பட்டவர்களிலே வயதிலே மூத்தவரும் பெருமை குறையவருமாக இருக்கிறார். தன்னேரில்லோன் தானே காண்க, அவருக்கு நிகையாக இந்த உலகத்திலே எவருமே இல்லை. ஏன தொல்லையர் அணிந்தோன் காண்க, வராக அவதாரத்திலிருந்து பன்றி உருவத்திலிருந்து தன்னை நம்பி இருக்கக்கூடிய யோகிகளுக்கு எப்பொழுதுமே பக்கபலமாக எம்பெருமான் ஈசன் இருந்திருக்கிறார் என்பதற்காக சில அடையாளங்களை பற்றி இங்கே மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். யோகிகளுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த ஒரு பன்றியை கொன்று அதனுடைய பல்லை எடுத்து ஆவரணமாக தரித்து கொண்டார் என்றும், கானகத்திலே யோக சாதனம் பழகி கொண்டிருந்த முனிவர்களுக்கு தொல்லை கொடுத்த ஒரு புலியை கொன்று அதன் தோலை உரித்து தன்னுடைய இடையிலே ஆடையாக அணிந்து கொண்டார் என்றும் ஈசனை பற்றி இங்கே மாணிக்கவாசகர் சொல்கிறார். இது எவ்வாறு பொருந்தும்? சகல உயிர்களும் ஈசனால் படைக்கப்பட்டது. எல்லா உயிர்களுக்குள்ளும் எம்பெருமான் ஈசனே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது பன்றியை கொன்றார், புலியை கொன்றார் என்று சொல்லும் போது இது ஈசனுடைய இயல்புக்கு மாற்றாக இருக்கிறதே என்று கருதலாம். இதன் பொருள் அது அல்ல. தன்னை நம்பியிருந்து உண்மையான யோக வாழ்க்கையிலே, உண்மையான பக்தியிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம், அது பன்றியாக இருந்தாலும் புலியாக இருந்தாலும் கூட, கொன்றொழித்து அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கி விடுவார் ஈசன் என்று புரியப்படுத்துவதற்காகவே இது போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவருடைய அடையாளத்தை நாம் பார்க்கும்போது உடல் முழுவதும் வெந்நீரை அணிந்தவராக இருக்கிறார். கருமை நிறம் கொண்டவராகவும் உடல் முழுவதும் வெண்மையான வெண்ணீற்றை அணிந்தவராகவும் இருக்கிறார். இது மிக மிக அற்புதமான ஒரு தோற்றமாக இருக்கிறது. இந்த மகா புண்ணிய புருஷருடைய தோற்றத்தை நான் மறந்துவிட்டேன் என்றால் நான் வீழ்ந்துபட்டு போனவனாக மாறிவிடுவேன். எம்பெருமானை ஒவ்வொரு கணமும் நான் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். கருமையும் வெம்மையும் சேர்ந்திருக்கக்கூடியது. யோக சாதனத்தின் போது சுடுமுனையை கடக்கும் போது முதலாவது ஏற்படக்கூடியது இருள், அது கருமை கொண்டது. பிறகு மெல்ல மெல்ல ஒரு வெண்மையான வெளிச்சம் பரவுகிறது. அதையே இங்கே வெந்நீர் சாம்பல் போன்றதொரு புகைமூட்டமான ஒரு காட்சி ஏற்படுகிறது.
இந்த யோக அனுபவத்தை பற்றி இங்கே மாணிக்க வாசகர் பெருமான் சொல்லுகிறார். இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. மனிதன் தன்னுடைய ஆனந்தத்திற்காக எத்தனையோ பலவிதமான ஓசை எழுப்பக்கூடிய கருவிகளை கண்டுபிடித்து வைத்திருக்கிறான். அதிலே யாழ் என்று சொல்லக்கூடிய வீணை, அதன் இசை என்பது அலாதியானது. அதிலே இருந்து கிளம்பக்கூடிய சுருதி மிகவும் இன்பமயமானது. அந்த வீணையின் நாதத்திற்கு இணையானது எம்பெருமான் ஈசனுடைய திருநாமத்தை சொல்லி கேட்பது. அந்த வீணை இசையை காட்டிலும் இனிமையானது எம்பெருமானுடைய திருநாமம். வீணையிலிருந்து பிறக்கக்கூடிய இசையின் நயம் இருக்கிறதே, அந்த நயமும் எம்பெருமான் ஈசனுடைய தோற்றமாக இருக்கிறது என்று ஒப்பீடு செய்து பார்த்து கொள்ளுகிறார் மாணிக்க வாசகர் பெருமான். இவையெல்லாம் பக்தியின் காரணமாக இறைவனை புகழ்ந்து மாணிக்க வாசகர் பெருமான் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றன. அன்னதொன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க, பரமன் காண்க, பழையோன் காண்க, பரமன்பால் காணா பெரியோன் காண்க, அற்புதன் காண்க, அநேகன் காண்க, சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க, சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க, பத்தி விலையில் படுவோன் காண்க. எத்தனையோ பெரிய ஆற்றல் பொருந்தியவராக இருந்தாலும், யோகிகளுக்கெல்லாம் மூத்தவராக முன்னவராக இருந்தாலும், அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தாலும், பழையவராக இருந்தாலும், பிரம்மன் திருமால் ஆகியோர் காண முடியாத அதிசய பிறவியாக எம்பெருமான் இருந்தாலும் கூட, சொற்களால் வர்ணிக்கப்பட முடியாத அளவிற்கு தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவராக எம்பெருமான் இருக்கிறார். அவரை வர்ணிப்பதற்கு எந்த மொழியிலும் வார்த்தைகளே இல்லை. சித்தம் என்று சொல்லக்கூடிய ஞானமே முழுமையானது என்று யோகிகள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஞானத்தை கொண்டும் கூட அறிந்து கொள்ள முடியாத அற்புதமானவராக எம்பெருமான் ஈசன் இருக்கிறார். அத்துணை பெரிய ஆற்றல் பொருந்திய எம்பெருமான் ஈசன் தன்னுடைய மெய்யன்பர்கள் கொண்டிருக்கக்கூடிய உண்மையான பக்திக்கு பணிந்து அவர்களை தேடி ஓரோடியும் வரக்கூடியவராக இருக்கிறார். இத்தனை பெரிய மகத்துவம் பொருந்திய எம்பெருமான் ஈசன் பக்தனுடைய அந்த வேண்டுகோளுக்கு, பக்தனுடைய தேவைக்கு, பக்தனுடைய துன்பத்தை நீக்குவதற்கு, பக்தனுடைய உதவிக்கு ஓடோடியும் வருகிறார். இது எம்பெருமானுடைய கருணையை பற்றி சொல்லுகிறது. அவருடைய கருணையை எண்ணி எண்ணி வியக்கும்படியாகவே இருக்கிறது. அத்தனை எளியவராக இருக்கிறார். இத்தனை பெரியவராக இருந்தாலும் எளியவராக, பக்தர்களின் பக்திக்கு கட்டுப்படக்கூடியவராக இருக்கிறார். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, விரி பொழின் முழுதாய் வெறிந்தோன் காண்க, அணுத்தரும் தன்மையில் இளையோன் காண்க, இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க, அரியதில் அரிய அரியோன் காண்க, மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க. ஈசன் இவர் ஒருவர்தான். இவருக்கு இணையாக இந்த மண்ணுலகத்திலே வேறு யாரும் இருக்கிறார்களோ என்று பார்க்கும் போது அப்படி யாரும் இல்லை என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது. அவன் முழுமையாக இந்த பிரபஞ்சத்திலே பறந்து விரிந்திருக்கக்கூடிய தத்துவமாக இருக்கிறான். மிக மிக இனிமையான எளிமையான தோற்றம் கொண்டவராக எம்பெருமான் இருக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சகலவிதமான பொருட்களையும் படைப்பதும் காப்பதும், அவற்றை தன்னுடைய விளையாட்டாக பயன்படுத்தி கொண்டிருப்பதுமாக எம்பெருமான் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகம் முழுவதும் எம்பெருமானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதை பற்றி நினைத்து பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியம் மேலிடுகிறது. நம்முடைய சின்னஞ்சிறிய இல்லத்தை நம்மால் முழுமையாக பராமரிக்க இயலவில்லை. குடும்ப அங்கத்தினர்களுடைய தேவைகளை சரியாக பூர்த்தி செய்ய முடியவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான எண்ணங்கள், தேவைகள், தேடுதல்கள், வேண்டுதல்கள் இருக்கின்றன. ஆனால் எம்பெருமான் ஈசன் சகல உலகத்திற்கும் தலைவனாக இருக்கிறார். அவருடைய பெருமையை நினைத்து பார்க்கும் போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. திரும்புகிற திசைகளில் இருந்தெல்லாம் பல பல உயிர்கள் ஓலமிட்டுக் கொண்டே இருக்கின்றன. இறைவா எனக்கு இதை கொடு அதை கொடு என்றெல்லாம் அத்துணையும் கேட்டு அத்துணைக்கும் பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் பொருந்தியவராக எம்பெருமான் இருக்கிறார். இன்றைய விஞ்ஞானம் கணினி என்கிற ஒன்றை கண்டறிந்து வைத்திருக்கிறது. நம் அனைவர் கரங்களிலும் இந்த கணினி என்பது தவழ்ந்து கொண்டிருக்கிறது.
இந்த கணினியை பார்க்கும்போது ஒட்டுமொத்த தகவல்களை சேமித்து வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கணினிகளை பெரிய நிறுவனங்கள் நிறுவியிருக்கின்றன. ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் இதை சர்வர் என்று சொல்லுகிறார்கள். சகலத்தையும் ஒருங்கிணைத்து உலகத்திலே இருக்கக்கூடிய சகல விதமான தகவல்களையும் திரட்டி ஒரு இடத்திலே திரட்டி குவித்து வைத்திருக்கிறார்கள். தேவைப்பட்டவர்கள் தேவைப்பட்ட போது வலைதளம் வாயிலாக அவற்றை எடுத்து வாசிக்க முடியும் என்பதாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஏக காலத்தில் உலகின் பல மூலைகளிலிருந்து பலரும் பலவிதமான செய்திகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அத்தனை செய்திகளையும் அவரவர்கள் கையிலே இருக்கக்கூடிய கைபேசியிலோ கணினியிலேயோ இறக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது மனிதன் கண்டுபிடித்தது. இத்தனை அதிசயங்களை செய்யக்கூடிய மனிதனையும் அதிசயங்கள் இல்லாமல் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற உயிர்களையும் படைத்திருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் எத்தனை பெரியவர், அவர் எத்தனை இனிமையாக இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியிருக்கிறார் என்பதை நினைக்கும் போது நம்மால் ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியாது. மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க, அது மட்டுமல்ல அந்தந்த உயிர்களுக்குள்ளே தங்கி இருந்து அவற்றை வளர்க்கக்கூடியவராக எம்பெருமான் ஈசன் இருக்கிறார். மருவி எப்பொருளும் வளர்ப்போன் அவர்களோடு இணைந்தே இருக்கிறான். சகல உயிர்களுக்குள்ளாகவும் எம்பெருமான் ஈசனே உள்ளிலே உறைந்திருந்து அவற்றை உருவாக்கி காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இத்தனை பெரிய தத்துவத்தின் சின்னமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனை எண்ணி வியக்காமல் எவ்வாறு இருக்க முடியும் என்று மாணிக்க வாசகர் பெருமானுடைய புகழை புகழ்ந்து புகழ்ந்து பாடுகிறார். நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க, மேலோடு கீழாய் வெறிந்தோன் காண்க, அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க, பந்தமும் வீடும் படைப்போன் காண்க, நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க, கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க, யாவரும் பெற உறும் ஈசன் காண்க, தேவரும் அறியா சிவனே காண்க, பெண் ஆண் அழியனும் பெற்றியன் காண்க, கண்ணால் யானும் கண்டேன் காண்க. எம்பெருமானுடைய தோற்றத்தை பற்றி பார்க்கும் போது நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை கொண்டு பலர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு ஒருவாறாக ஈசன் இப்படித்தான் இருப்பாரா என்று நாம் நினைத்து பார்க்கும் போது அதற்கும் அப்பாற்பட்டவராக மிகவும் நுண்ணியவராக அவர் இருக்கிறார். அவரை புரிந்து கொள்வது என்பது அத்துணை சுலபமான காரியமாக இல்லாமல் இருக்கிறது. ஆகாயமாக இருக்கிறார், பூமியாக இருக்கிறார், திசைகளாக இருக்கிறார், காற்றாக இருக்கிறார், நெருப்பாக இருக்கிறார். இப்படி அவரை பற்றி சொல்லும் போது அவருடைய பெருமை விரிந்து கொண்டே செல்கிறது. அவர் மேலும் கீழுமாக விரிந்து பறந்து காணப்படுகிறார். தொடக்கமும் முடிவுமாக அவரே இருக்கிறார். உலக பந்தங்களுக்குள்ளே நம்மை திணித்து விடுவதும் பிறகு அதிலிருந்து நம்மை விடுவித்து மோட்சத்தை நோக்கி அழைத்துச் செல்வதும் இந்த இரண்டு காரியங்களையும் எம்பெருமான் ஈசன் செய்து கொண்டிருக்கிறார். இது என்ன ஒரு தத்துவ நாடகம்! உலக பந்தங்களுக்குள்ளாக நம்மை சிக்க வைத்து ஆசை பாசம் குடும்பம் என்கிற இலக்கிற்குள்ளே சிக்க வைத்து சுழல விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர் ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் என்று கூவி அழைத்த மாத்திரத்திலே வா என்று கரம் கொடுத்து மோட்சத்திற்கு இட்டுச் செல்லக்கூடியவராகவும் இருக்கிறார். ஆசைக்குள்ளே சிக்க வைக்கிறார், ஆசையை அறுக்க வைத்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியவராகவும் எம்பெருமான் ஈசன் இருக்கிறார். நிற்பதும் செல்வதும் அவராகவே இருக்கிறார். இந்த உலகம் சுழன்று கொண்டிருப்பது எம்பெருமானாலே நினைக்கிறது. சகலமும் அவராகவே இருக்கிறார். கற்பகோடி யுகங்கள் வாழ்ந்தவராக இருக்கிறார். இந்த யுகங்களுடைய தொடக்கமும் யுகங்களுடைய முடிவும் எம்பெருமான் ஈசனுடைய விருப்பப்படி நடக்கிறது. தேவர்கள் கூட எம்பெருமானை பற்றி அறிந்திருக்க முடியாது. மனிதனாக பிறந்து யோகதவம் செய்யக்கூடிய ஒருவனால் மாத்திரமே எம்பெருமானை அறிய முடியும். தேவர்கள் என்கிற நிலையிலே இருந்தாலும் கூட எம்பெருமானை அறிய முடியாது. எம்பெருமானை அறிவதற்கு பொருத்தமான ஒரு உருவம் இருக்கிறது என்றால் அது மனித உருவம்தான். மனித உருவத்தால் மாத்திரமே தவத்தின் வாயிலாக எம்பெருமானை அறிய முடியும். இது மனித பிறவிக்கு கிடைத்திருக்கக்கூடிய மகத்தான பாக்கியம் என்று இங்கே மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். பெண் ஆண் அழியனும் பெற்றியன் காண்க, கண்ணால் யானும் கண்டேன் காண்க. எம்பெருமான் ஆணாகவும் பெண்ணாகவும் அழி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாலனமாகவும் இருக்கிறார். அவரை பற்றி நினைக்கும் போது ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. ஒரு உடல், அதிலே இரண்டு தோற்றங்கள், ஒரு பாதி ஆணாகவும் ஒரு பாதி பெண்ணாகவும் இருக்கக்கூடிய அர்த்த நாரீஸ்வர தோற்றம். இது விசித்திரமான ஒரு தோற்றமாக இருக்கிறது. இதை ஆண் என்று சொல்வதா, பெண் என்று சொல்வதா, இரண்டுக்கும் நடுவே அழி என்று சொல்வதா என்று கருதக்கூடிய அளவிற்கு எம்பெருமானுடைய தோற்றம் இருக்கிறது.
இந்த தோற்றத்தை நான் கண்ணார கண்டேன் என்று தன்னுடைய அனுபவத்தை மாணிக்க வாசகர் இங்கே பதிவு செய்கிறார். மாணிக்க வாசகர் பெருமானுடைய இந்த வார்த்தைகளை பார்க்கும் போது காகபுசந்தர் பெருநூல் காவியத்திலே புதண்டர் பெருமான் சொல்லியிருந்த தத்துவ கருத்தை இங்கே ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. பிரளயம் என்பது ஏற்பட்டு யுக முடிவிலே சகல உயிர்களும் ஒரு மிகப்பெரிய அக்னி தம்பத்திற்குள்ளே சென்று நுழைந்து கொண்டிருந்தன. அந்த அக்னி தம்பத்தை நோக்கி நானும் பயணப்பட்டேன். உற்று பார்த்த போது அதன் உள்ளே ஆணும் பெண்ணுமாக கலந்ததொரு உருவம் இருந்ததை கண்டேன். இப்படியாக ஈசனுடைய காட்சியை நான் கண்டிருக்கிறேன் என்று காகபுஜந்தர் பெருமான் தன்னுடைய பெருநூல் காவியத்திலே சொல்லியிருந்ததை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். அதே விதமான கருத்தை இங்கே மாணிக்க வாசகர் பிரதிபலிப்பதால் மாணிக்க வாசகர் யோக நிலையிலே நின்று எம்பெருமானுடைய திருக்கோலக் காட்சியை கண்டிருக்கிறார் என்பதற்கு இதைவிட வேறு சாட்சி என்ன வேண்டியிருக்கிறது என்று என்ன வேண்டியிருக்கிறது. அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க, கருணையின் பெருமை கண்டேன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவன் என யானும் தேறினேன் காண்க, அவன் இணை ஆட்கொண்ட அருளினன் காண்க, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, பரமானந்த பழங்கடல் அதுவே. ஆனந்தம் என்பது ஒரு சமுத்திரமாக இருந்தால் ஆனந்த சமுத்திரம் நினைத்து பார்க்கவே அதிசயமாக இருக்கிறது. அப்படி ஆனந்தம் என்பதற்கு குறைவு ஏதும் இல்லாதபடியாக மிகப்பெரிய பழங்கடலாக, மிகப்பெரிய சமுத்திரமாக, இன்பத்தின் சமுத்திரமாக எம்பெருமான் ஈசன் இருக்கிறார். அவள் அருள் சுரக்கக்கூடிய கண்களை கொண்டவராக இருக்கிறார். அவர் அமிர்தமாக இருக்கிறார். கருணையின் வடிவாகவே எம்பெருமான் ஈசன் இருக்கிறார். இந்த புவனத்திலே அவருடைய திருவடிகளை நான் தீண்டினேன், எம்பெருமானை தரிசித்தேன். அப்படி பார்த்தபோது அங்கே நான் எதிரே பார்த்த தோற்றம் எனது உருவத்தைப் போல இருந்ததை பார்த்தேன். என்ன இது ஆச்சரியம்! நான் எம்பெருமானை பார்க்கிறேன், அங்கே எனது உருவம் தெரிகிறது என்று நான் ஆச்சரியப்பட்டேன். ஓஹோ, ஈசன் என்பது நான் தான், எனக்குள்ளே ஈசன் இருக்கிறான், ஈசனுடைய பிரதிபிம்பம்தான் நான் என்கிற உணர்வு எனக்கு அப்போது வந்தது. சிவன் என யானும் தேறினேன், நான் தான் சிவன், சிவனே நான், அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருந்தேன் என்கிற தத்துவத்தை, நான் சிவன்தான், சிவனுடைய கூறுதான் என்பதை ஈசன் எனக்கு புரியப்படுத்தினார். என்னை ஆட்கொண்டு விட்டார், என்னை ஆட்கொண்டு அருளினார். அவர் என்னை ஆட்கொண்டு அருளிய காரணத்தால் நான் ஈசனுடைய பிரதிபிம்பமே என்கிற உண்மை எனக்கு புரிந்தது. குவளை மலர்களை ஒத்த கண்களை உடைய எம்பெருமான் திருப்பார்வை என் மீது விழுந்த மாத்திரத்திலே நான் ஈசனின் கூறு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை எனக்கு தந்துவிட்டார். அப்படி பார்த்தபோது அவளும் தானும் உடனே கண்டேன். எம்பெருமான் அர்த்தநாரீஸ்வரராக எனக்கு தோற்றம் கொடுத்ததை கண்டேன். இத்தனைக்கும் எம்பெருமான் பரம ஆனந்தத்தின் பழங்கடலாக, மிகப்பெரிய அமுதத்தின் ஊற்றாக இருந்த அந்த அதிசயத்தை கண்டேன். சிவபெருமானுடைய தரிசனம் கண்ட மாத்திரத்திலே இதுவரையிலும் வெளியே எங்கோ தேடிக்கொண்டிருந்தேன். ஆனால் நான் மாணிக்க வாசகன் என்று சொல்லக்கூடிய இந்த உடலும் கூட எம்பெருமானுடைய மறு உருவமே, மறு வடிவமே, அவருடைய அடையாளமே நான் என்பதை புரிந்து கொண்ட மாத்திரத்திலே என்னுடைய ஆனந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது போய்விட்டது. ஏனென்றால் அவன் என்னை ஆட்கொண்டு அருளிவிட்டான். இதிலிருந்து நமக்கு ஒன்று தெரிகிறது, எம்பெருமானுடைய விருப்பம் இல்லாமல் அவர் நம்மை தீண்ட மாட்டார். அவன் அருளால் அவன் தாழ் வழங்க வேண்டும் என்று மாணிக்க வாசகர் சொன்ன கருத்து உண்மையானது, உறுதியானது என்பது இதன் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. ஈசனை வணங்குவதற்கும் கூட அவருடைய அருள் இருந்தாக வேண்டும் என்கிற கருத்து இங்கே வலுவாக எதிரொலிக்கிறது. ஈசன் அருள் பெற்று எல்லோரும் மோட்சம் பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.